மதிய உணவு, இரவு உணவு. எந்த வகையான உணவு உடல் நலத்திற்கு ஏற்றது என்பதனை பற்றி விளக்குகிறார் டாக்டர் வி. நாகராஜன். வணக்கம் நேர்களே, நம் சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காக நம்மிடையே வந்திருக்காங்க டாக்டர் நாகராஜன், பிரபல நரம்பியல் நிபுணர். நம்ம நிகழ்ச்சியை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ் இங்கே நம்மிடையே வந்திருக்காங்க. ஒருத்தங்க மீனா இல்லத்தரசி, அவங்க கணவர் திரு பாஸ்கரன் பேராசிரியர். அவங்க என்ன கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டாக்டர், நீங்கள் போன எபிசோடில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க, இப்போ மத்தியானம் லஞ்ச் பற்றியும் டின்னர் பற்றியும் சொல்லுங்களேன். இப்போ வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும்னு சொன்னேன். ஹெவி தான் அந்த சென்ஸு பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, அதே சமயம் லஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து குவான்டிட்டி ஹெவியாக இருக்கக்கூடாதுங்கிற கான்செப்டை நான் கொண்டுறேன். ஏன்னா நீங்கள் வந்து குவாலிட்டியை பற்றி கவலைப்பட வேணாம், பட் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க, முது முதுன்னு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அது வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட்டு உங்களுக்கு லஞ்சுக்கு வந்து உங்களுக்கு தயிர் சாதம்னு பிடிச்சா கொஞ்சோண்டு தயிர் சாதம் சாப்பிடுங்க, சப்பாத்தின்னு சாப்பிட்டா கொஞ்சோண்டு சப்பாத்தி சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக நான் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கப்போ சில பாயிண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட எனக்கே சொல்கிறாங்க. அவங்க வந்து கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட தேவையில்லை, ஏன்னு கேட்டால் ஹெவியாகிடும் அது. ஸோ உங்களுக்கு சப்பாத்தின்னு சாப்பிட்டா சப்பாத்தி சாப்பிட்டுங்க, ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டுங்க. இல்லை தயிர் சாதம் மாத்திரம்னாக்க நாட் மிச்சத்தெல்லாம் குறைச்சி தயிர் சாதத்தை சாப்பிட்டுங்க, தயிர் சாதம் ஊறுகாய் சாப்பிட்டுங்க. அந்த மாதிரி குவான்டிட்டியை குறைங்க அப்படின்னு சொல்கிறேன். குவாலிட்டியை பற்றி கவலை இல்லை. அப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், பட் ஹெவியாக டெசர்ட்டை மாத்திரம் எடுத்துக்காங்க. டெசர்ட் சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த கார்போஹைட்ரேட் லெவல் ஜாஸ்தியாச்சுனாக்கா உங்களுக்கு ஸ்லீப் ஜாஸ்தி ஆரம்பிச்சிடும். ஸோ அவாய்டு ஹெவி ஃபுட்டு. வயர் நிறைய சாப்பிடாதீங்க, கால் வயிறுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, வேலையும் நல்லா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பசிச்சா ஒரு டீ காஃபி பிஸ்கட் நடுவில் சாப்பிட்டுக்கலாம். ஒரேடியாக ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் இது லஞ்ச் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து ப்ரிஃபரபிள் டைம் இஸ் அரௌண்ட் 7 to 8 நல்ல டைம். நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்டில் அந்த காலத்தில் வந்து 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருவாங்க எல்லாருமே. பட் இப்போ இருக்கிற நிலைமை 7 மணிக்கு சாப்பிட்டு வெளியே வந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மனம் நிறைய பேசிட்டு, ஏன்னா வேலை அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிற ஆசை திறமை எக்கச்சக்கமாக முன்னுக்கு வரவங்க ஆசையெல்லாம் ஜாஸ்தி பேர் கிடையாது. ஸோ அவங்க வந்து லைஃப்பை ரொம்ப ரிலாக்ஸ்டாக எடுத்துகிட்டு நிறைய நாள் உயிர் வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம வந்து ரஷ்ஷிங் லைஃப்பில் வந்து ஒரு 7 மணிக்கு அப்புறம் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைத்தில் ஏதாவது ஒர்க் பண்ணலாமே, ஏர்ன் பண்ணலாமேன்னு தான் நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ இப்போ இருக்கிற பேட்டர்ன் படி பார்த்தா ஒரு 7 to 8 சாப்பிட்டுட்டு அப்புறம் டூ சம் ஒர்க், நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு படுக்க போகிறப்போ படுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சாப்பாடை முடிச்சிடணும். எப்போ படுக்க போகிறோமோ 2 மணி முன்னாடி சாப்பிட்றணும். படுக்க போகிறப்போ வேணும்னா ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஃப்ரூட் ஒன்றும், ஒரு ஸ்மால் கப் ஆஃப் மில்க் ஒரு 50 ml ஆஃப் மில்க் அதை மாத்திரம் சாப்பிட்டு படுத்துடணும் நம்ம. ஸோ படுக்கிறப்ப வந்து நல்ல தாட்ஸோடு படுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிச் கெட்டப் இந்த மார்னிங் வரும். ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா உங்கள் டைஜஷனுக்கே மூளையில் இருக்கிற அத்தனை பிளட்டும் போய் மூளைக்கு பிளட் இல்லாமல் போய் மார்னிங் எழுந்திருக்கிறப்ப ஒரு ஹெவினஸோடு எழுந்திருப்பீங்க நீங்கள். ஸோ தட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணணும், சரியாகுதுன்னு. பேலன்ஸ் டயட் என்னென்னா ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை. உங்களோட நியூட்ரிஷன் பேலன்ஸ்டாக இருக்கணும். அது எப்படின்னு கேட்டால் மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லா நியூட்ரிஷனும் அதில் கலந்துருக்கணும். எல்லா நியூட்ரிஷன் என்ன, ப்ரோட்டீன் கொஞ்சம் சேர்ந்துருக்கணும், கார்போஹைட்ரேட் கொஞ்சம் சேர்ந்துருக்கணும், அதுக்கப்புறம் வந்து மினரல்ஸ் இருக்கணும் அதில். தென் இட் ஷுட் ஹவ் ஃபேட் ஆல்சோ. ஃபேட் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபேட்டை வந்து நீங்கள் வந்து பிளான்ட் சோர்ஸ்லேருந்து எடுத்துங்க, அனிமல் ஃபேட்டை குறைச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி 4-5 வகையான சத்து பொருட்களும் ப்ளஸ் இதெல்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகணும், அனாவசியமாக அப்சார்ப் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் ஹை ஃபைபர் டயட்டு சேர்த்துக்கோங்க. அந்த ஹை ஃபைபர் டயட்டுங்கிறது நம்ம காமனாக பேசினோம்னா கேழ்வரகு, சோளம், கோதுமை, ஹஸ்கோடு உள்ள கோதுமை, அந்த தவிடு எடுத்த கோதுமை சாப்பிடக்கூடாது, ஃபுல்லான கோதுமை இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா. ஈவன் ரைஸ் கூட நீங்கள் வந்து கைக்குத்தல் அரிசி மாதிரி அரை தவிடு எடுத்த சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஃபைபர் அது. கீரை சாப்பிடுங்க ஹை ஃபைபர். இந்த மாதிரி ஹை ஃபைபர் டயட்டை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கணும் அது. ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபுட்டு வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும், மாவுச்சத்து இருக்கணும், இன்னொரு போர்ஷன் வந்து புரத பொருள் இருக்கணும், இன்னொரு பொருள் ஃபேட் இருக்கணும், ஃபைபரும் கொஞ்சம் சேர்ந்துருக்கணும். இது எல்லாம் கலந்த மாதிரி ஒரு காய்கறி செலக்ட் பண்ணணும். சுமாராக பார்த்தீங்கன்னாக்கா சத்து இல்லாத ஒரு எனர்ஜி இல்லாத காய்கறி பட் ஃபைபர் நிறையா இருக்குது வாழைத்தண்டு, வாழைப்பூ. ஸோ இதெல்லாம் அது. கீரை நிறைய ஃபைபர் இருக்குது, குளோரோஃபில் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது அதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒரு பூஷணிக்காய் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து சில மெக்னீஷியம் தாது பொருட்கள் நிறைய இருக்குது பூஷணிக்காயில். முருங்கைக்காயில் எனார்மஸ் பொட்டாசியம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்கனாக்கா யூ கெட் எ பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரே கார்போஹைட்ரேட்டாக இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீனாக இருக்கக்கூடாது, ஒரே ஃபேட்டாகவும் இருக்கக்கூடாது. எல்லா ப்ரொபோர்ஷன் சேர்த்தீங்கன்னா இட் இஸ் அ பேலன்ஸ் டயட். டாக்டர், 40 வயசுக்கு அப்புறம் இந்த மெனோபாஸ் ப்ராப்ளம் வந்துடுது எங்களா இல்லத்தரசிகளுக்கு. 40-45 ப்ளீடிங்கிறாங்க, வயிற்று வலின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி அதை எப்படி இது பண்ணுறது? அதுக்கு என்ன மாதிரி டயட் எடுத்துக்கணும்? மெனோபாஸல் ப்ராப்ளத்தில் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பாடி ஹார்மோன்ஸ், நீங்கள் இளமையாக இருக்கிறப்போ உங்கள் சைக்கிள்ஸ்லாம் நார்மலாக இருக்கணும்னாக்க அந்த ஹார்மோன்ஸ் லெவல் கரெக்டாக இருக்கும். பட் போக போக இந்த ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுற கிளான்ஸ் வந்து ஒரு வயசாகிறதுனால சுருங்கி போய் ஹார்மோன்ஸை குறைக்குது. இந்த ஹார்மோன்ஸை குறைச்சோடனே உங்களோட நேச்சுரலிட்டி கெட்டு போயிட்டே இருக்குது. நேச்சுரல் இந்த ஹார்மோன் குறையிறதுனால வர சேஞ்சஸ் என்னென்னா ஸ்கின் டெக்சர் மாறும், இரிட்டேஷன் ஜாஸ்தியாகும், மென்டல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் குறையும், எதை எடுத்தாலும் சிடு சிடுன்னு ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்புறம் வந்து இதோட அசோசியேட்டடாக வந்து ஒரு ஹார்மோன் குறைஞ்ச உடனே மிச்ச ஹார்மோன் கூடும். பாடியில் உள்ள ஹார்மோன்லாம் பேலன்ஸ்டு ஹார்மோன் அது, இந்த சீசா மெக்கானிசம் மாதிரி ஒரு ஹார்மோன் குறைஞ்ச உடனே இன்னொரு ஹார்மோன் கூடும். அந்த ஹார்மோன் கூடினா அதனோட பேட் எஃபெக்ட்லாம் நிறைய வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து கலெக்டிவாக உங்களுக்கு பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன், கலெக்டிவாக வந்து ஒரு பேட் எஃபெக்ட் வந்துடுது அது. அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் பீரியடில் இங்கே வலி அங்கே வலி, எங்கே வலின்னே சொல்ல தெரியாத அளவுக்கு உடம்பெல்லாம் வலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் டிஃப்யூஸ் ஆஸ்டியோபரோசிஸ்ன்னு சொல்லி ஒரு வியாதி. அது என்னென்னா போன் பந்தில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது, அந்த கால்சியம் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகுது. காரணம் பிகாஸ் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றதுனால கால்சியமும் போன்லேருந்து ரிலீவ் ஆகிடுது. அப்படி ரிலீவ் வரப்போது போன் பெயின் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மிடில் ஏஜ்டு ஆர் தி ஓல்டேஜ் பீப்புளை வர மெயின் ப்ராப்ளம் கால்சியம் லாஸ் இந்த போன். போன் வந்து கால்சியம் குறைஞ்சிக்கிட்டே வருது. சாதாரண தடுக்கி விழுந்தால் கூட போன் உடஞ்சிரும், ஏன்னா பலம் இல்லாதனால போன் உடஞ்சிரும். ஸோ ஃப்ராக்சர்ஸ் ரொம்ப காமனாக வரும் ஓல்டேஜில். இல்லை அது நாங்கள் ஜென்ரலாகவே இப்போ அந்த மாதிரி டயத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஓல்டேஜ் ஆக ஆக நம்ம பேட்டர்ன் ஆஃப் ஈட்டிங் என்ன வருதுன்னு கேட்டிருக்கிறேன், நமக்கு ஜெரிக்கலைன்னு சொல்லி பழைய ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறோம். நம்ம இதெல்லாம் எனக்கு ஜெரிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெரிக்கலைனாக்கா குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க, ஆனால் குவாலிட்டியை குறைக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் குறைச்சி சாப்பிடுங்க, நல்ல குவாலிட்டி கார்போஹைட்ரேட் சாப்பிடுங்க. என்னோடய பர்சனல் ரெப்ரஸன்டேஷன், நம்ம இட்லி தோசை இஸ் த பெஸ்ட். இட்லி தோசை நல்லா சாப்பிட்டே வரலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சில பேருக்கு சப்பாத்தி ஹை கார்போஹைட்ரேட்னால ஜெரிக்காது, அப்போ சப்பாத்தி அவாய்ட் பண்ணிட்டு இட்லியை சாப்பிடணும். இட்லியை வந்து குறைச்சி சாப்பிட்டுங்க, அளவோடு சாப்பிட்டுங்க. அதே சமயம் அனிமல் ஃபேட்டை குறைங்க, பிளான்ட் ஃபேட்டை கொஞ்சம் கூடுதலாக பண்ணலாம். இப்போ நிறைய தரம் பார்த்துருக்கேன், சில பேருக்கு வந்து வயசாக என்ன பண்ணுவாங்க, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அது மேலே ஆசை ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். நேச்சுரலாக அது ஒரு ஃபீலிங் வரும் எல்லாருக்குமே. இப்போ வடை சாப்பிடாதுன்னு சொன்னால் நான் வடையே தான் எனக்கு, வடை இல்லாமல் எனக்கு சாப்பாடே இறங்காதும்பாங்க, ஸ்வீட் இல்லாமல் இறங்கவே இறங்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கக்கூடாது. அதுக்காக வந்து ஓரளவு வடை ஓரளவு பஜ்ஜி வேணுங்கிறத கொஞ்சம் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த அப்படி சூஸ் பண்ணுறப்போ வந்து யூ சூஸ் த பெஸ்ட் ஆயில், யூ சூஸ் த நல்ல பெஸ்ட் ஆயிலை சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட் ஃபுட்டை சூஸ் பண்ணுங்கள். எக்கு நல்ல எக்கு கூட வயசான சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது, தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அந்த ஆயில் அப்படின்னு வரப்போ வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில், அடுத்தது வந்து சம்திங் லைக் ரைஸ் பிரான் ஆயில், அந்த மாதிரி ஒரு கிரேடட் ஆயிலில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் நாகராஜன் வழங்கிய பதில்கள் எல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. மீண்டும் அடுத்த வாரம் கார்டியா லைஃப் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.